தமிழ். கொரோனா கேசஸ் கிருகிருன்னு இன்க்ரீஸ் ஆகிற இந்த டைமில் எதை பற்றி பேசினாலும் வேலைக்காகாது. ஸோ ஏதாவது பேசுவோமேனு உட்காந்தா ஒன்று தோணுச்சு, லைஃப், அதாவது வாழ்க்கை. வாட்ஸ்அப் டெக்ஸ்டில் இருந்து வாய்ஸ் டெக்ஸ்ட் வரப்போகிறவன் யார்கிட்ட வேணாலும் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டால் வர ஒரே ஆன்சர் ஏதோ இருக்க. எஸ், நம்ம மட்டும் இல்லைங்க, நம்மளை மாதிரியே நிறைய கேஸு இப்படி தான் புலம்பிகிட்ருக்கோம். இங்கே நிறைய பேருக்கு பிடிச்சது இட்லியா பரோட்டாவான்னு கேட்டால் மோஸ்ட்டாக எல்லார் வாயிலிருந்தும் வர்றது பரோட்டா. ஆமாம், நம்ம லைஃப்பும் இட்லி பரோட்டா மாதிரி தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னவோ பொத்தி பொத்தி எடுக்கிற பொசு பொசு இட்லியாக இருந்தாலும் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது புரட்டி புரட்டி எடுக்கிற பரோட்டா தான். நம்ம வாழ்க்கை நம்மளை என்ன தான் புரட்டி புரட்டி எடுத்தாலும் நம்மளும் அதை விட்டு போக முடியாது, அதுவும் நம்மளை விட்டு போக முடியாது. பிகாஸ் நம்ம டிசைன் அப்படி. ஸோ நம்ம தலைவன் ஸ்டைலில் சொன்னால், சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குன்னு தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாம் ஓகே, வாட் இஸ் த கருத் ஆஃப் டுடே அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கையை வெறுக்க ஹை ஹீல் செலவு 1000 காரணம் இருந்தாலும் அதை ரசிக்க மினிமீல் செலவு நிறைய விஷயம் இருக்கும். அதை வாட்டர் டேங்க் அளவு வாயை பொழந்து ரசிக்க வேணாம், வாட்டர் பாக்கெட் அளவு மனசை திறந்து ரசித்தாலே போதும். கவலை காலியாகிடும், வாழ்க்கை ஜாலியாகிடும், ஃபேஸ் ஃபுல்லாக பளபளபளன்னு ஃப்ரெஷ்ஷாக பாகுபலி கட்டப்பா மண்டை மாதிரி ஆயிடும். நன்றி.